நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் ஜோஸ்வா டிவி மூலமாக நான் வாழ்த்துதல் கூறுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நம் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவர் பெரியவர். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு பாருங்கள், நமக்கு இன்றைக்கி ஒரு அழைப்பு கொடுக்குறார். இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு படிப்பு வேணும், தகுதி வேணும். ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா சில தகுதியெலாம் வேணும், நிறைய இருக்குது. எல்லா ஒரு எந்த ஒரு வேலைக்குமே சில தகுதி வேணும். ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி ஒரு தகுதி, நம்மள தகுதி ப நம்மளை படுத்து தகுதிப்படுத்துக்கிறவர் அவர். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட பேசுவாராக. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற நம்ம ஆண்டவர். பரலோகத்தின் தந்தையே, நீர் எங்களோடு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேச ஆசைப்படுகிறவரப்பா, பேசி எங்களை திருத்துகிறவரப்பா, எங்களை பேசி அப்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு செயலாற்றி எங்களை நடத்துகிறவரப்பா. ஓ, நீ உங்கள் விருப்பத்தை எங்கள் மேலே வைக்கிறவர் ஆண்டவரே. என் ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களோடு பேசு. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் நினச்சேன் ஊழியத்துக்கு தான் அழைப்பு அப்படின்னு. ஏன்னா அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவர்கள் என்று ரோமரில் ரோமர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்குது. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பார்த்தீங்கன்னா, எஸ்தர் 3 எழுவா ஜெபிப்பதற்கு ஒரு அழைப்பு. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜெபிப்பதற்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார். இன்றைக்கி நான் அழைப்பு பெற்று வந்திருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், நம்ம நினச்ச நேரம் ஜெபிக்கிறோம், நமக்கு நேரம் கிடைச்சா ஜெபிப்போம், அப்படியே போய்கிட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கை எப்படின்னா, நமக்கு நேரம் கிடச்சா ஜெபிப்போம், எல்லாம் கூடி ஜெபிக்கிற நேரம் ஜெபிப்போம், சர்ச்சைக்கு போகிற நேரம் ஜோம் பண்ணுவோம், ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், ஜெபிப்பதற்கு ஒரு அழைப்பு. அந்த ஜெபிப்பதற்கு அழைப்பு கொடுத்ததில் நாம் அதை என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது எஸ்தர் ராஜாத்துக்கு ஒரு அழைப்பு வந்தது. நம்ம இதை அநேக முறை கேட்டிருக்கிறோம். ஆனால் கூட எஸ்தர் ராஜாத்துக்கு ஒரு அழைப்பு வந்தது. இந்த அழைப்பில் இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அதை செயலாற்றினார்கள். தேசெல்லாம் ஆண்டு சொல்கிறாரு பாருங்கள், 3 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் மாதமான 12 முதல் 13 தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி அழிய போது யூத ஜனங்களை அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அழைப்பில் எனக்கு அன்பான தேவ ஜனமே, முதலாவது இந்த அன்பு சகோதரி ஒருவேளை முருதைக்காயும் சகோதரியும் செயல்பட ஆரம்பித்தார்கள். எல்லா பக்கமும் எல்லா நாடுகளுக்கும் விளம்பரம் கொடுக்கப்பட்டது, கட்டளை கொடுக்கப்பட்டாச்சு, அழிக்கணும், இதே டேட் போட்டாச்சு, அழிக்கணும். இன்றைக்கி அப்படி தான் பிசாசு வாலிபர்களை கொல்லும்படியாய், முதியோர்களை கொல்லும்படியாய், பெரியோர் பெற்றோர்களை கொல்லும்படியாய், சிறுவர்களை அழிக்கும்படியாய், பல விதத்தில் அவன் போராடி கொண்டிருக்கிறான். நமக்கும் தெரியுது, நம்ம கேட்குறோம், பார்க்குறோம், பார்க்குறோம் எப்படிலாம் அவன் அழிக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் எப்படி செயல்படுகிறோம்? இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை பேதுரு ஆண்டவர் இயேசுபா பேதுருவை பார்த்து கேட்டார், ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். ஆமாம், ஜெபிப்பதற்கு இயேசுபா கூட ஜெபிக்கிறதுக்கு விரும்பினார்ல. ஆமாம், இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த பூமியில் நம்ம இருக்க மட்டும் தான் நம்ம ஜெபிக்க முடியும். ஒருவேளை மறித்த பிறகு நரகமோ பாதாளமோ எங்கே போனாலும் நம்ம ஜெபிக்க முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார். இன்றைக்கி உங்களுக்கு அழைப்பு, இதை பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே,
உங்களுக்கு ஒரு அழைப்பு. இந்த அழைப்பில் முதல்ல நம்ம அவளுக்கு நமக்கு தெரியும், இந்த அம்மா 4:16 ஐயோ என் ஜனத்துக்கு வருகிற அழிவை நான் எப்படி அப்படி சொல்கிறாங்க பாருங்க. 4:16 ஆமாம், முதலே அவங்க செயல்பட்டுருக்குறாங்க. சத்தாலும் சாகுறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. ஜபிப்பதற்கு ஆயத்தமானார்கள். நான் இறந்து ஒரு ராஜாத்தி சொல்கிறா, மறிச்சாலும் பரவாயில்ல நான் சாப்பிட மாட்டேன் எப்படி சொல்கிறா பாருங்க. 3 அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து, அப்போ சாப்பிடவும் இல்லை தண்ணியும் குடிக்கலை. இப்படி ஒரு நல்ல அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்த எஸ்தர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் கேளுங்க, ராஜா அழைப்புக்கும் செவி கொடுத்தாள். கர்த்தருக்கு பாருங்க, இது ஒரு அழிவை தடுத்து நிறுத்துகிற தீர்க்கதரிசி மூலமாய் முருதைகாய் மூலம் வந்த உடனே செயல்படுறாங்க பாருங்க. நம்ம என்ன செய்கிறோம், செபிக்கிறோமா? கிடைச்சது என்ன? எனக்கு அன்பான பெற்றோரே, கர்த்தரை வார்த்தை சொல்லுது 5:8:6 என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பி நான் எப்படி பார்க்கக்கூடும் என்று, என் அழிவை எப்படி பார்க்க முடியும்? இன்றைக்கி நமக்கு நம்ம பார்த்துட்ருக்கோமே எல்லா பக்கமும் எங்கே என்னெல்லாம் நடக்குன்னு யோசித்து பாருங்கள். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பல ரகசியமான தெய்வ ஜனங்களை அழிக்கும்படியா பல திட்டங்கள் நடக்கிறது. நானும் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்துருக்கீங்கப்பா ஆண்டு சொன்னார், நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதா ஒருவனை தேடினேன், ஒருவனை காணேன் என்களை அங்கலாய்க்கிற அந்த அழுகையின் குரலை அந்த ஏக்கத்தை நானும் நீங்களும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார். ஜெபிப்பீர்களா? இன்னைக்கு ஆண்டு கேட்கார், ஜெபிப்பாயா என்று கர்த்தர் கேட்கிறார். ஜெபித்ததுனால எஸ்தர் ராஜாத்துக்கு ஒரு பெரிய மேன்மை கிடச்சிது. ராஜாத்தியாய் மாறினா என்ன நடந்தது தெரியுமா? 8 1 சொல்லுது, அன்றைய தினம் அகாஸ்வீர் ராஜா யூதரின் சத்ருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகி எஸ்தருக்கு கொடுத்தான். எதிரியின் வீட்டை ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தான். ஒருவேளை நீங்கள் ஒருவேளை நம்ம ஆசீர்வதிக்கப்பட ஒன்று நான் சொல்கிறேன், நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படாத காரணம் என்ன தெரியுமா? நம்மளும் ஜெபிக்கலை, நம்ம பிள்ளைங்களும் நம்ம சரியாக ஜெபிக்கலை. போராடி ஜெபிச்சாங்க, உபவாசித்து ஜெபிச்சாங்க, நடந்த என்ன மேன்மை என்ன? வீட்டை கொடுக்குறான். முருதைகாய் பாருங்க, எஸ்தருக்கு கொடுத்தான். முருதைகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு என்ன உறவு என்று எஸ்தர் அறிவு. ஒன்று, அவ்வளோ ரகசியமாக செயல்படுறாங்க, ஜெபிக்காங்க. முருதைகாய்க்கு அவனுடைய மோதிரத்தை கொடுத்தாங்க, ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்தார். இந்த நாட்களில் ஜெபிப்பதுனால ஒரு பெரிய மேன்மை. ஆனால் ஜெபிக்க விடமாட்டான் பிசாஸ். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜோமணும், ஆண்டவர் என்ன ஏன் அழைப்பை நீ தந்த அழைப்பை நான் செபிப்பேன் ஆண்டவரை செய்வீர்களா? பார்த்தீங்கன்னா 9:1 அந்த திட்டங்களை அழித்து போட்டது செபித்ததுனால. என்றைக்கு 13 அழிக்கணும்னு நினச்சாங்களோ அன்றைக்கு யூதரின் பகிஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகிஞ்சரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 10 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அன்பான பெற்றோரே, காரியத்தையே ஆண்டு க்ளோஸ் பண்ணிட்டார். ஜெபம் அத்தனை பெரிய காரியங்களை செய்யும், அது டுனாமிஸ். நம்ம எத்தனையோ காரியங்களை பெற்றிருக்கிறோம், ஆனால் நமக்கு இன்னும் கூட தேசத்தை குறித்த, நம்முடைய திருச்சபைகளை குறித்த, நம்முடைய தேவஜனங்களை குறித்த, நம்முடைய மிஷினரிகளை குறித்த, நம்முடைய போதக பிதாக்களை குறித்த, நம்முடைய ஊழியர்களை குறித்த, நம்முடைய எல்லா அப்போஸ்தலர்களை குறித்த, எல்லா பாஸ்டர்ஸை, எல்லா குடும்பங்களையும், எல்லா தேவஜனங்களை குறித்த பாரவங்களுக்கும் எனக்கு வரணும். ஆண்டவர் யார் அழிக்கப்பட்டக்கூடாது ஆண்டவர் அப்படி நம்ம ஜெபிக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஜெபித்ததுனால என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த 10 எஸ்தர் 10 2 சொல்கிறது, 3 யூதனாகிய முருதேகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2 யூதருக்கு பெரியவனும் பெரிய ஆளாகிட்டாங்க. முருதேகாய் ரீமான கர்த்தருந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், நம்ம இன்னைக்கு உண்மையிலே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பாததற்கு உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் நம்ம ஜெப குறைவு தான். நான் சொல்ல முடியும், நம்ம ஜெபக்குறைவு தான். ஜெப வீரர்கள் எல்லாம் இன்றைக்கு பாருங்களேன், ஒருவேளை நம்முடைய தகப்பனார் டிஜிஎஸ் ஐயாவாக இருக்கட்டும்,
அநேக இன்னைக்கு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஜெபிச்சு ஜெபிச்சு, என்ன பெனியின் எத்தனையோ பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெயத்து எடுத்திருக்கிறார்கள், உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு ஆண்டு இந்த ஜெப அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோமா? செயல்படுவீங்களா? இன்றைக்கு ஆண்டவரே நான் ஜெபிப்பேன், என்னால் ஜெபிக்க முடியலப்பா, உம்மால் என்று எனக்கு ஒன்று தெரியாது, என்ன ஜெபிக்க வைங்கன்னு கேளுங்க, ஆண்டுகிட்ட கேளுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்பு கொடுக்குறாரு, ஊழிய அழைப்பு. நான் உண்மையிலே எனக்கு இத்தனை வருஷமும் ஒருவேளை ஊழிய அழைப்பு தானே நினச்சோம், இல்லை அதில் ஜெப அழைப்பு, ஜெபித்தவன் தான் ஊழியம் செய்ய முடியும், அப்படிதான் போல. அப்போ தான் நினச்சேன், இயேசு இன்னும் நம்ம ஜெபிக்கணும். உங்களை இதை பார்த்து கொண்டிருக்க தேவஜனமே, உங்களுக்கு ஜெபிக்க முடியலையா, ஆண்டுகிட்ட கேளுங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு ஜெபித்த ஆவியானவர் நம்மை ஜெபிக்க வைக்கும்படியா. ஓ, என்னை ஜெபிக்க வைங்கப்பா, என்னை ஜெப ஆவிய மேலே ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவிய மேலே ஊற்றுங்க, என் குடும்பத்தின் மேலே ஊற்றுங்க, என் வாலிபர்கள் மேலே ஊற்றுங்க, என் திருச்சபையில் ஊற்றுங்க, என் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ, நான் மற்றவங்களே பார்க்கக்கூடாது, என் மேலே முதல்ல ஊற்றுங்க அப்படி நம்ம ஜெபிப்போமானால் கிருபையின் ஆவியும் எருசலேமின் குடிகளின் மேலும் இஸ்ரவேல் வம்சத்தார் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுவேன் ஆண்டு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தை நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல, எனக்கு அன்பான தேவஜனமே. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் ஊழிய அழைப்பு. ஊழியம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார், ஒரு சிலர் அநேகரை அழைத்திருக்கிறார். நம்மளை கூட உங்களை இன்றைக்கி இதை பார்க்குற உங்களை பார்த்து நான் உனக்கு ஊழிய அழைப்பு கொடுக்குறேன் என்று சொல்லுகிறார். ஊழிய அழைப்பு ஒரு விசேஷமானது. பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்ன எழுதியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்சோன் வந்து ஒரு பெரிய தரிசனத்தோடு பிறக்கிறான். தரிசனத்தோடு நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 13 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒரு பெரிய திட்டத்தோடு பிறக்கிறான். என்ன பிறக்கிறான், எப்படி பிறக்கிறான் பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர் கைகளில் கர்த்தர் வசனம் சொல்கிறது, 4:5 வசனம் சொல்கிறது, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரம் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஒரு நஸ்ரேயன் என்று பெயர் கூட்டு இயேசுப்பா தான் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து. பாருங்கள், சிம்சோனுக்கு தன் தகப்பன் தாயிட்ட வந்து இந்த தரிசனத்தோடு கூட அவன் பிறக்கிறான் அந்த பூமியில். ஆண்டு சொல்கிறார் இப்படி, நீ கற்பம் தரித்து குமார ஒரு தூதனானவர் வந்து சொல்கிறார், ஒரு குமாரனை பெறுவார், அவன் பெலிஸ்தர் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கை இஸ்ரவேலர் வந்து பெலிஸ்தர் கையில் மாட்டிகிட்டு இருக்காங்க, பாவம் செய்ததுனால அவங்க பாவம் பெலிஸ்தரின் கையில் இருக்காங்க, இவங்களை தீர்க்கதரிசி வந்து மீட்கணும், அதுக்காய் பிறக்கப்பட்டவன் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இதை வாஸ்து பார்த்தீங்கன்னா, என்ன சாப்பிடக்கூடாது, திராட்சை ரசம் சாப்பிடக்கூடாது, அதில் எழுதியிருக்கு பாருங்களேன், 14 சொன்னோம், திராட்சை செடியிலே 13:14 திராட்சை செடியில் உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்று புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றாள். இப்படி ஒரு தரிசனத்தோடு பிறந்த மகன் ஊழியத்தையே மறந்துட்டான், என்ன செய்கிறான் பாருங்களேன். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் கூட ஊழியத்துக்குன்னு அழைச்சிருக்கார் ஆண்டவர், நீங்கள் ஊழியத்தெல்லாம் அழைப்பு விட்டுட்டு உலகத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டு அழைச்சி எத்தனை நாளைக்கு ஓட முடியாது, மறைந்தும் போக முடியாது, மறந்தும் போக முடியாது. வசனம் சொல்லுகிறது 14:1 சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பன்ட்டே வந்து சொல்கிறான், நான் ஒரு பெண்ணை பார்த்துருக்கேன், எனக்கு அவள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். ஆமாம், அவளை தான் நான் கல்யாணம் முடிக்க போகிறேன்னு சொல்கிறான். 14:2 அப்பொழுது அவன் தாய் தப்ப என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரின் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன, உன் சகோதரின் குமாரத்திகளில் எங்கள் ஜனமனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அதனால் நடந்தது என்ன, தேவ திட்டமே உடைஞ்சிருச்சு. நம்ம இன்னைக்கு தேவ திட்டத்தை உங்களை அழைத்து அழைப்பு கிருபை வரங்களும் மாறாத வீடு, முதல்ல ஜெபிக்க அழைத்திருக்கிறா, ஜெபிச்சு ஒளிஞ்சிரோமா? இதில் மாம்சத்தோடு போயிட்டான், எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் தான், கடைசி தேவ திட்டமே ஒருவேளை கடைசியில் அவன் இந்த தூண்டு மனுஷன் அநேகர் விடுதலை வாங்கினாலும் ஆனால் அவன் தேவ திட்டத்தை செய்யவில்லை. நான் அப்படி தான் சொல்ல முடியும், தேவ திட்டத்தை அவன் செய்யவில்லை. எனக்கு அன்பான பெற்றோரே,
எனக்கு அன்பான வாலிபரே, இதை பார்க்கிற வாலிபரே, உலகம் உங்கள் விருப்பம் எந்த விருப்பமாக இருந்தாலும் கல்வாரிக்கு கொண்டு வந்துடுவோம் ஆண்டவரே. இது ஏன் விருப்பம்? அதை நீங்கள் உங்களுக்கு சித்தமானால் மட்டும் அந்த விருப்பத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கப்பா என்று நாம் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டு ஊழியன் செய்ய அழைத்த மோசை நமக்கு தெரியும். மோசை ஆண்டு அழைத்தார். யாத்திராகமும் 2:24 சொல்கிறாரு. யாத்திராகமும் 2:24 வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அங்கே ஒரு அழைப்பு வருகிறது. இன்றைக்கி இதை பா, இதை கேட்கிற எனக்கு அன்பான தெய்வஜனமே, எந்த விதத்திலும் நீங்கள் ஊழிய அழைப்பு மறந்துடக்கூடாது. உங்களால் முடிஞ்சதை ஆண்டவரே எனக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும், செய்வோம். கர்த்தருடைய ஆவியை நமக்கு உதவி செய்வார். 2:24 சொல்கிறாரு. 2:24 வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்கிறார் பாருங்களேன், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் வந்து சொல்கிறார், ஆண்டவர் நினைக்கிறார், என் பிள்ளைங்க தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்து ஆண்டவர் வந்து பேசுகிறார். நம்மளை அவங்க ஒடுக்கப்படுறத, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுறத, எகிப்தில் அடிமையில் அடிமைத்தனத்தில் இருக்கிறத ஆண்டவர் விரும்பலை. இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறத ஆண்டவர் விரும்பலை, பாவத்துக்குள்ளே இருக்கிறத விரும்பலை. அதற்காக தான் நிறைய ஜனங்கள் பாவத்துக்குள்ளே தானே இருக்காங்க, கோடி கோடியாக இருக்கிறாங்களே. அதை நம்மளை ஆண்டவர் வந்து என்ன நினைக்கிறனா, இவங்களை உங்களை வச்சு ஒன்றை கொண்டு ஆண்டவர் செய்வார், ரட்சிக்க போகிறார். வசனம் சொல்கிறது 8:3 3:8 அவர்களை எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டு இறங்கி வர்றார், இறங்கி வந்து கூப்பிட்றார், மோசிட்ட சொல்கிறார், மோசிட்ட கூப்பிட்றார் பாருங்களேன். 10 நீ இஸ்ரவேல் புத்திராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோவன் இடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். ஆண்டு நம்மளை இந்த நாட்களில் எனக்கு அன்பான பெற்றோரே, ஆண்டு உங்களை அழைக்கிறார். ஊழியத்துக்கு அழைச்சும் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா? ஆண்டு சொல்கிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ஊழியத்துக்கு அழைத்து அழைப்பை மறந்து உலகத்தோடு ஓடி மாம்சத்தில் ஓடி இன்னும் பாவத்தில் விழுந்து சில நேரம் அப்படி இருப்பீங்கன்னா மறுபடியும் மனம் திரும்புங்க. அண்ணா ஆண்டு சொல்கிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நீ என்கிட்ட மனம் திரும்பு, நீ மன்னிப்பு கேள், நீ ஜெபிக்க ஆரம்பின்னு கர்த்தர் சொல்கிறார். மோசையை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். பாருங்கள், யாத்திராகம் 14 செங்கல் 15 செங்கடல் பிளக்கும்படியாய் கர்த்தர் அநேக காரியங்களை செய்தார். நமக்கு தெரியும், நிறைய கேட்குறோம், நிறைய கேட்டிருக்கோம். உங்களை கொண்டு அநேக வீடுகள் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். 14:14 பார்த்தீங்கன்னா 19 பெரிய காரியங்களை ஆண்டு சொல்கிறார். பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்களேன், அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, பெரிய அரிய பெரிய காரியத்தை செய்தார். ஆமாம், செங்கடல் பிளக்கப்பட்டது, பார்வன் மூடப்பட்டான். 15 எல்லாம் நடக்கு. கர்த்தர் உங்களை கொண்டு, நீங்கள் நினைக்கலாம் எனக்கும் ஒன்றுமே தகுதியே இல்லை, தகுதிப்படுத்துகிற கர்த்தர். அதான் முதலே சொன்னேன், அழைப்பு அவருடையது, தகுதியும் அவர் தான். நம்ம படிப்பு, நம்ம பணம், நம்ம ஞானம் அதிலெல்லாம் வச்சு ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் நம்ம ஜெபிச்சா ஊழியம் கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அன்பான பெற்றோரே, ஒருவேளை நீங்கள் முதியோர்களாக இருக்கலாம், யாருனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம், ஒரு வீடுகளில் போய் ஜெபிக்கலாம், தப்பே இல்லை. ஆமாம், நீங்கள்லாம் அதெல்லாம் நம்ம செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பார்த்தீங்கன்னா யாத்திராகமும் 32 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்களேன், எப்படி ஜெபிக்கார். நிறைய இடத்துல அவர் உபவாசித்தார், சாஸ்திராங்கமாக விழுறாரு, நிறையா காரியங்களை செய்தார். ஜெபம், நம்ம ஜெபிக்க ஜெபிக்க உண்மையிலே சொல்கிறேன், ஜெபம்தான் அதுக்கு ஒரு பெரிய அஸ்திபாரம். 13 சொல்லுது, உமது தாசராகிய ஆபிரகாமையும் எப்படி ஜெபிக்கார் பாருங்களேன். ஆண்டர் வந்து கோபமாக பேசுகிறார், உன் ஜனங்கள் கீழ்ப்படியில்லைன்னு சொல்கிறார். அப்போது மோசை எப்படி ஜெபிக்கார், உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். நீங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களா, நினச்சிருங்க, உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் அனை என்றென்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு
அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இன்னைக்கு எனக்கு அன்பான பெற்றோரே, அந்த ஜெபம் அநேகரை அழிவுக்கு தடுத்து நிறுத்தும். பாருங்கள், உண்மையிலே இன்றைக்கி அநேக ஊழியர்கள் ஊழியம் செய்ததுனால அநேக மக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எகிப்தின் பாவத்திலிருந்து, சில காரியங்கள், அருவறுப்பான காரியங்களிலிருந்து, இச்சைகளிலிருந்து எவ்வளோ மக்கள் விடுதலை ஆக்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் ஊழியர்களாக எழும்பியிருக்காங்க, யோசித்து பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் நம்மளை சொல்கிறாரு, நீ ஊழியம் செய், ஊழியம் செய். பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஆண்டு கூடும்போது நான்லாம் இயேசுப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாது, தயவுசெய்து நான் வரல அப்படின்னு தான் நான் ஆண்டுட்டு அழுதேன். நான் வரவே இல்லைப்பா, எனக்கு இது தெரியவே செய்ய, தயவுசெய்து என்னை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் ஆண்டு சொன்னார், நீ எனக்கு வேணும்னு சொன்னார், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்ன, இல்லை நீ வா நான் ஒன்று நடத்துவேன்னு சொன்னார். இது வரைக்கும் நடத்தியிருக்கிறார். படிப்போ திறமையோ பணமோ ஒன்றுமே இல்லை, ஆனால் கர்த்தர் இது வரைக்கும் நடத்தியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா கெஞ்சி பிரார்த்தித்தான். இன்னும் எண்ணாகமா 20:14-20 வீட்டில் வாசித்து பாருங்க. உன் வார்த்தையின்படியே மன்னித்தேங்கர் மோசிட்டு சொல்லு, நீ என்ன சொன்னியப்பா நான் மன்னிச்சிட்டேங்கர். இன்னும் எனக்கு அன்பான சகோதரிகளே, உங்களை எப்படி உயர்த்துவாரான் தெரியுமா சகோதரனே? ஊழியத்தை மட்டும் மறந்து தூங்காதீங்க. ஆமாம், தயவு செய்து, ஒரே எப்போ மரணம் வரும் நமக்கு தெரியாது. என்ன ஆண்டுகிட்ட கேளுங்க, நான் உலகத்தின் முடிவு பறிதம் சகல நாட்களும் உன் கூட இருப்பேன்னு சொன்னீங்களப்பா, இந்த வார்த்தை எனக்கு நினைத்தரணும், எனக்கு கிருபதாரம் கேளுங்க. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டு என்ன சொல்கிறார் தெரியுமா, 33:11 சொல்கிறாரு, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கத்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினாராம். எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்க, முகமுகமாக பேசினாராம். எப்படி இருக்கும், வசனம் பேசினாலே நம்மளை உயிர்ப்பிச்சிருந்தாரு, டைரெக்டாக வந்து பேசினா எப்படி இருந்திருக்கும், யோசித்து பாருங்கள். அந்த கிருபை இன்னைக்கு நமக்கு தரப்போகிறார். அவர் நேர்முகமாய் நேரடியாய் நம்மகிட்ட பேச போகிறாரு. ஒன்று ஒன்று சொல்கிறாரு, உங்களுக்கு ஒழித்துக்கு அழைப்பு, மறந்து போகாதங்க, மறுபடியும் ஆண்டவனை தூக்கி நிறுத்துங்கப்பா, ஒளிஞ்சிருக்காதுங்க. நிறைய பேர் ஒளிஞ்சிருக்கீங்க, இல்லை யாரும் திட்டுவாங்களோ, இல்லவே இல்லை. நம்ம போன வாசல்களை திறப்பா. யாத்ராகமும் 34:10 சொல்கிறார் பாருங்களேன், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உங்கள்கிட்ட சொல்கிறார், நம்மகிட்ட உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அநேகங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம் இல்லையா? எனக்கு அன்பான பெற்றோரே, ஊழியம் செய்த என் சகோதரனே சகோதரியே, நம்ம என்ன ஊழியம் செய்தோம்? இதில் இப்படி தானே நமக்கு பல வார்த்தைகள் வருகிறது. நம்ம சோர்வாக இருக்கோம், கஷ்டப்படுறோம், கண்ணீர் வடிக்கிறோம், சில நிந்தைகள் வருகிறது, நம்மளால் தாங்க முடியலையே, நம்ம குடும்பத்தில் போராட்டம் வருது அப்படின்னு நீங்கள் கலங்கியிருக்கீங்களா? ஆண்டு சொல்கிறாரு, நான் 34:10 உன்னை நடத்துவேன். ஆம், 34:10 யாத்ரா 34:10 மறுபடியும் வாசிங்க, என்ன சொல்கிறது தெரியுமா, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எப்படி சொல்கிறார் தெரியுமா, ஆண்டர்கிட்ட ஆண்டர் வந்து மோசிட்ட கையை பிடிச்சிட்டு பேசுன மாதிரி பேசுகிறாரு. உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் மத்தியில் நீங்கள் அற்பமாக என்ன பண்ணுறீங்களா? ஆமாம், போக வேண்டியதான், ஊழியத்தை பேக்கை தூக்கிட்டு அப்படிலாம் பேசுகிறாங்களா, என்ன அலைகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டர் சொல்கிறாரு, உன் ஜனங்கள் மத்தியில் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். முதல்ல குடும்பத்தில் செய்வார், உஞ்சனோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்களை பார்ப்பாங்க. உன்னை பார்க்குறவங்க பேசுகிறவங்களெல்லாம் பார்ப்பாங்களாம், எப்போ இவங்களை கொண்டு கர்த்தருடைய செய்கிறார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ நல்ல வார்த்தை, யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நம்மளை அழைத்திருக்கிறார், அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை நடத்துவார். தெய்வ ஜனமே, ஜெபத்திற்கு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு. ஜெபத்திற்கு அழைக்கும் போது நீங்கள் ஆண்டவர் உதாசீனப்படுத்தாதீங்க. ஒரு 3-4 எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம் காலையில். நான் கூட இன்றைக்கி அப்படி தான் இயேசுப்பா, நான் அநேக வேளையில் தூங்கிடுறேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஒரு நாளைக்கு ஜெபிச்சா ஒரு நாளைக்கு முடியலை, அவியானவற்ற ஆண்டவர்கிட்ட கேட்போம். இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கேன் தெய்வ ஜனமே, எனக்கு ஜெபிக்க கிருபை தாங்கன்னு கேளுங்க. இந்த அழைப்பை நாம் இழந்து போகக்கூடாது. பாருங்கள், ஜெபிப்பதற்கு அழைப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இயேசுப்பா, ஜெபிக்கிறதுக்கு கூட ஒரு அழைப்பு இருக்குதா? நம்ம நினைக்க நம்ம நேரம் போயிடுச்சாவும், இல்லை. நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்து நல்லா ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. மல்யா தீர்க்கதரிசி 1 ஆண்டு பேசுகிறார், நான் எஜமானனானார், எனக்குரிய கனம் எங்கே, நான் பிதாவானான்,
எனக்குரிய கனம் இங்கேன்னு கேட்குறார். அது எதுக்கு சொல்கிறார் தெரியுமா? அது கொடுக்கறதெல்லாம் அன்று பேசலை. நான் கூப்பிடும்போதெல்லாம் என் ஜனம் செபிக்கிறதில்ல. நான் வந்து அழைக்கும் போதெல்லாம் அவருங்க பேசுறதில்ல. என்னை அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ வாஸ்து பாருங்க, மல்கியா 1 2 3 வாஸ்து பாருங்க. ஆண்டு அவ்வளோ கோபமாய் பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டு நீங்க சொல்கிறாரு, நீ என்னை கனவீனப்படுத்த மாட்டாயா, அசட்டை பண்ண மாட்டாயா? நான் ஒரு செப அழைப்புக்கு முதல்ல நீ ஓடி வா. ஊழி அழைப்பு உனக்கு கொடுத்துருக்கிறேன். ஊழியத்தை சந்தோஷமாக செய். உன்னை நான் கனப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பரலோக தந்தையே, உங்களுக்கு நன்றி அப்பா. நீ அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஒருவேளை யாரெல்லாம் ஆண்டவரை இந்த அழைப்பை மறந்து, ஒரு யோன அழைப்பை மறந்து போனான் ஐயா, ஆனால் அடிபட்டு ஓடி வந்தான் ஆண்டவரை. அப்படிப்பட்ட சம்பவம் வேண்டாப்பா. சிம்சோன் மறந்தே போனான் ஐயா. டேடிமா டேடிமா, நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. முதலாவது எங்கள் செப அழைப்பை நாங்கள் உறுதிப்படுத்த, எஸ்தரை போல, எஸ்தரை போல ஓ வந்த அழைப்பை கேட்ச் பிடிச்சு நாங்கள் அதை செயல்படுத்த எங்களுக்கு எல்லாருக்கும் கிருபை தாரும். என் தேசத்துக்கு அழிவுக்காக எல்லாருக்காக நாங்கள் செபிக்கணும், மன்றாடணும். எல்லாரையும் மன்றாட்டு வீரனாய் மாற்று வீராது. ஊழியத்திற்கு அழைத்த அழைப்பை உதாசீனப்படுத்தின, மறந்து போன, உலகத்துக்குள் விழுந்து போன சிம்சோனை போல அல்லப்பா. டேடிமா என் ஜனம், ஓ புத்தியமான சீக்கபாபா, ஒரு மோசையைப் போல கர்த்தர்க்காய் எழுமி நிற்கும்படி அனுக்கிரகம் பண்ணுவீராவது. ஒரு பவுலை போல கர்த்தர்க்காய் எழுமி நிற்க அனுக்கிரகம் பண்ணுவீராவது. எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராங்க ஐயா. எல்லாரையும் கர்த்தருடைய ஊழியம் செய்ய விசேஷித்த பரிசுத்தத்தை, விசேஷித்த பாதுகாப்பை, விசேஷித்த சுகத்தை, விசேஷித்த ஆசீர்வாதத்தை ஊழியம் செய்கிற, ஊழியம் செய்து கொண்டிருக்கிற, ஓ அர்ப்பணித்திருக்கிற, மறுபடியும் எழுந்து நிற்கிற எல்லோருக்கும் இந்த கிருபை கொடுப்பீராக. குடும்பங்களில் நன்மைகள் நடப்பதாக இயேசுவி நாமத்தில். எல்லா சிக்கல்களும் மறையட்டும் இயேசுவி நாமத்தினாலே. பிசாசு போடுகிற எல்லா தந்திரங்களும் உபாயங்களும் அழிந்து இயல்பொருளாவதாக இயேசுவி நாமத்தினாலே. எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. யாத்திராவும் 34:10 எல்லார் வாழ்க்கையிலும் நிறைவேறும் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.